புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறை தரும் திருப்புகழிலே நேற்றைய தினம் திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய பிரபட தேவராயனுடைய சம்பந்தாண்டான் சொல்படி அருணகிரிநாதரை அழைத்து முருகப்பெருமானை எங்களுக்கெல்லாம் காட்சி தர வைக்க வேண்டும் என்று பிரபுட தேவராயன் கேட்க அருணகிரிநாத சுவாமிகள் அதலசேடனாராட என்ற திருப்புகழை பாடி முடித்தார் பாடி முடித்ததுமே தெற்குப்புறம் உள்ள தூண் வெடித்தது முருகப்பெருமான் மயில் மீது காட்சி கொடுத்தார் வனச மாமி ஆராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வர வேண்டும் அவர் தான் முன்னாடியே சொல்லிட்டாரு எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனனே அப்பொழுதாவது இந்த சம்மந்தான் தெரிந்திருக்கணும் இங்கன்னு இல்லை நான் எங்கே நினைச்சாலும் முருகப்பெருமானை வந்து எனக்கு காட்சி கொடுப்பாருன்னார் காரணம் எங்கேயோ இருந்த என்னை அடைந்த குட்டம் மிகுந்த பித்தொன்னு பேசுகிறார் அருணகிரி எனக்கு உடம்பில் தொழுநோய் வந்ததே அந்த தொழுநோய் என்னை பார்க்காமல் எல்லாம் என்னை தூஷணப்படுத்தினார்கள் தொழுநோய் வந்துவிட்டது நகருங் நகரி என்ற அருணகிரிநாதரை ஒரு காலத்தில் ஏளனப்படுத்தினார்கள் தொழுநோயுடன் திருவண்ணாமலை கோயிலுக்கு சென்ற அருணகிரி உலகமெல்லாம் தொழக்கூடிய முருகப்பெருமானுடைய அருள் பெற்று வெளியே வந்தார் அது மட்டும் இல்லை அவர் வெளியில் வந்ததுமே பாருங்கள் திருவண்ணாமலையில் நடந்த ஒரு பெரிய அதிசயம் யாருக்குமே கிடைக்காது பரமேஸ்வரனை எதிர்கணிக்கிறார் பார்வதி அம்மா எதிர்கணிக்கிறாங்க வள்ளினாச்சியார் இருக்காங்க அருணகிரி இங்கேவாய் என்று அழைத்து சிவபெருமான் கைகளால் திருநீர் கொடுக்குறார் பாருங்கள் யாருக்கு கிடைக்கும் ஒரு சிவ குடும்பமே காட் ஒரு சிவ குடும்பமே ரெடியாக இருக்குது அருணகிரிநாதரை ரட்சிக்கிறதுக்கு சிவபெருமான் கையால் மந்திரமாவது நீர் வானவர் மேலானது நீர் தந்திரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் அப்பேற்பட்ட நீருக்கு உரியவன் யார் அந்த சிவபெருமான் கைலாயபதி அந்த கைலாயபதியே அருணகிரிநாதனை அழைத்து அவர் திருக்கரங்களால் திருநீர் கொடுத்தார் கருணையே உருவானவர்களோ அம்பாள் பக்கத்தில் நிற்கிறாளே அவள் என்ன சொல்றா அருணகிரி இன்றுடன் உன் பிறவி நோய் ஒழிந்தது என்றார் உடனே வள்ளின் ஆச்சியார் ஞானமே உருவானவர்கள் வள்ளி அவள் என்ன சொல்றா நயன தீட்ச கொடுக்கிறார் இப்படி ஒரு சிவகுடும்பமே ஆராதனை செய்து அருணகிரிநாதரை வெளியே அனுப்பும் பொழுது இந்த சம்பந்தாண்டான் சூழ்ச்சியாக பிரபுட தேவராயனுடைய அரண்மனையிலே உட்கார வைத்து முருகனை பார்க்க முடியுமா என்று கேலி கேட்டால் முருகப்பெருமான் வருவானா வரமாட்டானா எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எது நிற்பனே தெற்குப்புறம் உள்ள தூண் வெடித்து பச்சை மயிலில் முருகப்பெருமான் காட்சி தந்தான் திருவண்ணாமலையிலே எல்லா பக்த கோடிகளும் எழுந்து முருகா 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 என்று அழுவுறார்கள் கருணையே உருவானவனாச்சே காக்கும் கடவுளாச்சே அந்த கடவுள் பக்த கோடிகளுடைய நாவிலே என்ன வருகிறதோ ரெடியாக இருக்கான் அவன் என்ன சொல்லுவானோ தெரியல அந்த பக்தன் என்ன சொல்லி நம்மளை கூப்பிடுவானோ எதற்காக கூப்பிடுவானோ அப்படின்னு ரெடியாக இருக்கார் முருகன் அவன் சும்மா இல்லை அவன் யாரார கூப்பிட்டான்னு பாருங்கள் அருணகிரிநாதர் அதல சேடனாராட அதல சேடனாராடன்னா பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஆதிச்சேஷன் ஆடிக்கொண்டு வருகிறானா அருணகிரிநாதருடைய பாட்டை கேட்டு எப்படி அமைச்சிருக்கார் பாருங்க அந்த புலமை அந்த ஞானம் ஞானமும் கல்வியும் நயத்தலறிது தானமும் தவமும் செய்தலறிது தானம் செய்திருக்கார் தவம் செய்திருக்கார் எல்லாம் செய்திருக்கார் ஞானம் வந்துருத்து அருணகிரிக்கு கூப்பிடுறார் அதில் சேடனாராட பாதாளத்திலே இருக்கக்கூடிய ஆதிசேஷன் இந்த திருப்புகழை கேட்டு எழுந்து வராராம் ஆதிசேஷா வா அப்படின்னு கூப்பிடுறார் அருணகிரி அதில் சேடனாராட அகில மேறு மீதாட மேருமலை அசைந்தாடுகிறதான் அருணகிரிநாதர் பாட பாட அத சேடனாராட அகில மேரு மீதாட அபின காளி தானாட அவளோடன் பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஆதிசேஷன் எழுந்து வரார் ஆடிக்கொண்டு மேருமலை அசைந்தாடுகிறது அதை கண்ட காளி நடனம் ஆடுகின்றாள் ஏன் முருகன் வரப்போகிறார் திருவண்ணாமலையில் காட்சி கொடுக்க போகிறார் பக்தனுக்கு காளி ஆடிக்கொண்டு வருகிறாள் காளி அண்ணதுமே சும்மா இருப்பாரா பரமேஸ்வரன் உடுக்கை எடுத்து ஆடிக்கொண்டு ஊர்தவ தாள் தாண்டவம் ஆடிக்கொண்டு அவர் தயாராக கைலாயத்தில் இருந்து புறப்பட்டு இங்க திருவண்ணாமலையை நோக்கி வருகிறார் அப்படி ஒரு பாட்டு இந்த திருப்புகள் நிச்சயமாக பக்த கோடிகளே இந்த திருப்புகழை அணுதினமும் பக்தியாக உட்கார்ந்து மானசரீகமாக மானசாக உட்கார்ந்து வெளியில சொல்லக்கூடாது அப்படியே மனசார உட்கார்ந்து அதளை சேடனாராட அகில மேறு மீதாட அபின காளி தானாடன்னு உள் உருகி மனசோட சொல்லிக்கினே இருக்கணும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முருகன் உங்கள் எதிர்க நிற்பார் இது திருப்புகள் மீது ஆணை காளி ஆட காளி ஆட காளி ஆடிக்கொண்டு வருகிறாள் காளி ஆனதுமே சும்மா இருப்பார் பரமேஸ்வரன் ஊர்தவ தாண்டவம் ஆடிக்கொண்டு வருகிறார் அதிர வீசி வாதாடும் விடையிலேறு வாதாட விடைன்னா எருது வாகனம் அந்த எருது மீது பரமேஸ்வரன் ஏறிக்கொண்டு ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் அமக்களமாக வரார் ஏன் முருகன் வர திருவண்ணாமலையில் அந்த அந்த பிரபல தேவராயன் அரசபையில் அரு ஒரு பக்த ஒரு பக்தம் கூப்பிட்றான் அதனால் அவர் வரார் அதிர வீசி வாதாடும் விடையிலேறு வாராட அருகு பூத வேதாள அவையாட அப்போ கைலாயத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் வந்துவிட்டான்னா பூதகணங்கள்லாம் சிவகணங்கள்லாம் சும்மா இருக்குமா அந்த சிவகணங்கள் எல்லாம் ஆடிக்கொண்டு திருவண்ணாமலையை நோக்கி வருகிறது சரியாப்பச்சு கைலாயத்தில் இருந்தவங்க வந்தாச்சு எப்படி சொல்கிறார் பாருங்கள் அருணகிரி அந்த முருகனுக்கு ஏற்றம் முருகா அங்கே யாரும் இல்லை கைலாயத்தில் அவங்களாம் வந்துட்டாங்க அடுத்தது பிடி அடுத்தது யாரை பிடிக்கிறார் பாருங்கள் பிரம்மலோகத்தை பிடிக்கிறார் மதுரவாணி தானாட வாணின்னா சரஸ்வதி சரஸ்வதி பிரம்மலோகத்தில் இல்லை அவன் அந்த அம்மையாரும் எழுந்துட்டாங்க ஆடிக்கொண்டு திருவண்ணாமலையை நோக்கி வருகிறார் அப்போ மதுரவாணி அந்த சரஸ்வதி வந்துட்டால் பிரம்மதேவன் மலரில் வேதனாராட மலரிலே வீற்றிக்கொண்டிருக்கின்ற தாமரை மலரிலே வீற்றிக்கொண்டிருக்கின்ற பிரம்மதேவன் சும்மா இருப்பார ஆடிக்கொண்டு திருவண்ணாமலையை நோக்கி வருகிறார் என்ன நடந்தது என்பதை நாளை சிந்திப்போம்